ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா காரியம் வந்து வெற்றி பெறுவதற்கு செய்யக்கூடிய அனுமனுடைய வழிபாடை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முத முதல்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக தகவல் வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு காரியத்தில் வெற்றி பெற பெறணும்னா நிறைய தடைகள்லாம் இருக்கும் அந்த தடைகளெல்லாம் தகர்த்து எறியக்கூடிய வல்லமை வந்து அனுமனுக்கு உண்டு அதனால் ஆஞ்சநேயரை வந்து நம்ம வழிபாடு செஞ்சோன்னா நம்ம செய்யும் காரியத்தில் தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றிகள் வந்து பெறலாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அனுமன் வழிபாடை வந்து எப்போ நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் வழிபாடு செய்யணும் இந்த அனுமன் வழிபாடை வந்து நீங்கள் பூஜை அறையில் காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையிலையே நீங்கள் செய்யலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடை வந்து தொடர்ந்து பதினோரு நாட்கள் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க ஒரு ரூபா காயின் வந்து பதினொன்று காயின் வந்து நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம செவ்வாய்க்கெழம காலையில் நம்ம வீட்டு பூஜை எறைய நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை எறையில் வந்து ஒரு சின்ன கோலம் போட்டுக்கோங்க நான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு தாமரை கோலம் மாதிரி போட்டுருக்கேன் அந்த கோலத்தில் மேலே வந்து ஒரு பித்தளை தட்டு அல்லது செம்புத்தட்டு அதை வந்து இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை ஒரு மனை இருந்தால் கூட மனையை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு வந்து செம்பு தட்டு இருக்கனால அந்த தட்டை வந்து அந்த கோலத்து மேலே நான் வச்சுருக்கேன் வச்சுட்டு ஆஞ்சநேயர் சிலை இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி அதன் மேலே வச்சுக்கோங்க அந்த அது மேலே வந்து ஒரு சின்ன கோலம் நான் சொஸ்த்திக்கு போட்டிருக்கேன் அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு அனுமன் சிலை அல்லது படம் வைத்துக்கோங்க நான் சின்ன அனுமன் சிலை வச்சுருக்கேன் அந்த சிலையை வந்து நான் வச்சுட்டு அவருக்கு வந்து ரோஸ்னால் அலங்காரம் பண்ணியிருக்கேன் அடுத்து முல்லைப்பூனால் நான் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட வந்து எந்த பூ இருக்கோ அந்த பூவை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வாசனையுள்ள பூ வந்து மிகவும் முக்கியம் துளசி துளசினால் கூட நீங்கள் வந்து ஆண் ஆஞ்சநேயரை வந்து அலங்காரம் பண்ணலாம் மாலை கூட அவருக்கு வந்து போடலாம் துளசி மாலை போடுறது வந்து மிகவும் விசேஷம் அவருக்கு வந்து வெற்றிலை வந்து மிக மிக முக்கியம் அதனால் வெற்றிலை மாலை கூட நீங்கள் போடலாம் இந்த மாதிரி நான் வந்து என்னட்ட இருக்கிற பூவில் பூவால் ஆஞ்சநேயரை வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனுமனுக்கு வந்து நீங்கள் கீழேருந்து மேலே வந்து பொட்டு வைக்கணும் அந்த பொட்டு என்னென்னா செந்தூரம் பொட்டு வைங்க அந்த செந்தூரத்தில் வந்து கொஞ்சம் நெய் போட்டு நல்லா கலக்கி அவருக்கு வந்து திலகம் இட்டுக்கோங்க இப்போ அந்த அனுமன் சிலைக்கு முன்னால் ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைங்க அகல் தீபம் மண்ணால் இருக்கலாம் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பித்தளை தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க முதல் நாள் நீங்கள் என்ன செய்யணும் செவ்வ செவ்வாய்க்கிழமை ஒரு வெத்தலை ஒரு ரூபாய் நாணயம் இதை ரெண்டையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அனுமருக்கு முன்னால் அந்த ஆஞ்சநேயருக்கு முன்னால் வெற்றிலையை வைங்க வெற்றிலையை வச்சுட்டு உங்களுடைய காரியம் என்ன நடக்கணும் அப்படின்றத நீங்கள் அதில் எழுதணும் இதில் கணவன் மனைவி ஒற்றுமைக்காண்டி கூட நீங்கள் எழுதலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக நீங்கள் வந்து இந்த வழிபாடு செய்யலாம் படிப்பு வரணும் அப்படின்னு வழிபாடு செய்யலாம் உங்களுடைய செய்யும் காரியங்கள் என்ன அதை வந்து ஏமாக்கும் தன்மை வந்து வல் ஆஞ்சநேயருக்கு உண்டு எந்த ஒரு தொல்லைகளும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்கு நம்ம ஆஞ்சநேயரை அந்த வெத்தலையில் வந்து இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் அந்ததுக்கு மேலே உருவாக்காயின நீங்கள் வைங்க அதுக்கும் வந்து நீங்கள் வந்து செந்தூர பொட்டை வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா இடது கையில் வந்து நீங்கள் வெற்றிலையை எழுதப்பட்ட வெற்றிலையை வச்சுட்டு நல்லா வந்து வெற்றிலையை வந் வச்சுட்டு நீங்கள் அது மேலே வலது கையால் மூடிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க இந்த மாதிரி காமன் நேரம் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த வெற்றிலையோடு அந்த காயினை உள்ளே வச்சு சுருட்டிக்கோங்க சுருட்டி ஒரு மஞ்சள் நூல் இருந்தால் அதில் கட்டிட்டு ஆஞ்சநேயர் பாதத்தில் படத்துக்கு முன்னால் நீங்கள் வச்சுருங்க இதுதான் வந்து நீங்கள் செவ்வாய் கிழமை காலையில் பண்ணுங்கள் நைட்டுன்னா நைட்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி செவ்வாய்க்கெழம நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சு முடிச்சுடுங்க அதுக்கடுத்த நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வெற்றிலையை மாற்றணும் காயினையும் மாற்றணும் இந்த காய் இது வந்து அப்படியே வந்து பூஜை அறையில் இருக்கட்டும் புதிதாக வெற்றிலை வந்து வாங்கிக்கோங்க அதில் திருப்பி கணவன் மனைவி ஒற்றுமைன்னு எழுதிட்டு புதிதாக ரூபா காயின் வைங்க அப்புறம் உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுட்டு அதையும் வந்து நல்லா சுருட்டி மஞ்சள் நூலில் கட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து பதினோரு நாட்கள் ஆஞ்சநேயருக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் வந்து ஜெயமாகணும் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த வழிபாடை செய்யலாம் அப்படி பதினோரு நாட்கள் வந்து நீங்கள் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து பண்ணிவிட்டு உங்களுடைய பூஜையை முடிச்சுக்கலாம் இப்போ பன்னெண்டாவது நாள் வந்து உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வரும் பதினோரா நாள் வந்து வெள்ளிக்கிழமை வரும் சனிக்கிழமை வந்து பன்னெண்டாம் நாள் வரும் அந்த பன்னெண்டாவது நாளில் இந்த பதினோரு காயினையும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க வெத்தலையை வந்து எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் இந்த பதினோரு காயினையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் பர்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் செலவு செய்யக்கூடாது ஆஞ்சநேயர் கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற உண்டியலில் போய் இந்த பதினோரு ரூபாயை வந்து நீங்கள் சேர்த்துடலாம் அப்படி ஆஞ்சநேயர் கோயில் இல்லைன்னா சிவன் கோயிலில் ஆஞ்சநேயர் இருந்தாங்கன்னா அதில் கூட நீங்கள் சேர்த்துடலாம் பெருமாள் கோயிலெலாம் இருந்தாங்கன்னா அங்கேயும் போட்டு குண்டியல்ல போட்டுருங்க தனியாக ஆஞ்சநேயர் கோயில்னு இருந்தாலும் அங்கே இருக்கிற உண்டியலில் நீங்கள் பதினோரு ரூபாயையும் நீங்கள் போட்டு பிரார்த்தனையும் முடிச்சுக்கோங்க இந்த விரத இந்த நாட்களில் வந்து நீங்கள் பதினோரு நாட்கள்லேயும் விரதம் இருக்கலாம் விரதம் அப்படின்னு சொன்னால் சாப்பிடாமல் இருக்க வேணாம் நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கிடாம சைவ உணவாக நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய காரியத்தில் வந்து நிச்சயம் வந்து வெற்றி அடைவீங்க பதினோரு நாட்கள்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த பதினோரு நாட்கள் நீங்கள் செய்ய செய்ய அதுக்கு முன்னாலேயே வந்து உங்களுடைய காரியம் வந்து வெற்றி அடையும் ஆனாலும் நீங்கள் வந்து தொடர்ந்து பதினோரு நாட்கள் செஞ்சு முடிச்சுருங்க நெய்வேத்தியம்னு பார்த்தா நீங்கள் கல்கண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் நெய்வேத்தியம் ஆஞ்சநேயருக்கு படைங்க உங்கள் காரியத்தில் வந்து எத் எத்தகைய இடைஞ்சர்கள் தொல்லைகள் இருந்தாலும் அந்த எல்லாத்தையும் தகத்தெறிஞ்சு உங்கள் காரியத்தில் வெற்றியை வந்து உண்டாக்கி கொடுப்பாரு நம்மளுடைய ஆஞ்சநேய பெருமான் நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செய்யுங்க நிச்சயம் வந்து பலன் கிடைக்கும் இந்த பதிவு வந்து உங்கள் எல்லோருக்குமே வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த பதிவை வந்து மற்றவர்களும் பார்த்து பலன் பெறணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அவங்களுக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் எனக்கு வந்து சொல் எழுதி அனுப்புங்க ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோவோட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்